பெரிய ஜோசியர் ஆனா பணம் வாங்க மாட்டார் இல்ல இவர் நண்பர்கள்ட்ட தான் பணம் சொல்லுவாரு பணம் கொடுத்தா வாங்க மாட்டாரு ரெண்டாவது ஜாதகம் பார்த்துட்டு ஜாதகத்தை சொல்லாம ஊர்கதையை பேசிட்டு இருப்பார் ஓகேங்களா ஊர்கதையை ஜெனரலா பேசிட்டு அது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவங்களால எடுத்து நடத்த முடியாது ஐந்து ஒன்பதுங்கிறது பத்தாவது வீட்டு எட்டு பன்னெண்டுங்கிற கால ஐந்தாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது நெகட்டிவ் ஜாதகம் தான் நிறைய வரும் முந்து போன ஜாதகம் தான் நிறைய வரும் அதனால வந்து பலன்கள் நிறைய பிசகும் நிறைய கஷ்டப்படுவாங்க இதுதான் ரூல் சார் இப்ப ஒரு ஜாதகத்தில் அஞ்சாவது வீட்டு எதை தொடர்பு கொள்ளுது அஞ்சாவது வீடு மூணு ஆறு பன்னெண்டு இந்த பன்னெண்டை இது பார்த்தனால மூணு இருக்கிறதால ஜோதிட வழியா ஓரளவுக்கு ஏன் பண்ண முடியும் சார் அதுக்கப்புறம் ஜோதிடத்துக்கு காரகன் யாருன்னா குரு குரு எப்படி இருக்கு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இங்க பன்னெண்டுங்கிறதும் இந்த நாலு ஆறு வந்துருக்கால காரகம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு ஏன் பண்ணலாம் அடுத்து புதனும் ஜோதிடத்துக்கு காரகம் தான் புதன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மூணு ஆறு பன்னெண்டு நம்ம பார்த்துட்டோம் ஆனா ஓரளவுக்கு ஏன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு சார் ஆனா கூட்டம் கூட்டமா வரமாட்டாங்க பணக்காரங்க தான் ஜாதகம் பார்த்துருவாங்க அது வரும் சார் வரும் சார் நிச்சயமா வந்துடும் சார் ஏன்னா நீங்க ஆரம்பிச்சுக்கிற தசை வந்து இந்த கேதுவா சனியா எது சார் ஆக்சுவலா குருங்கிற கிரகணம் சார் ஏன்னா குரு வந்து நாலு ஆறு பத்துன்னு காமிக்குது இல்லையா அதனால இந்த குருவோட பேர்ல பேங்க் பேலன்ஸ் ஏறும் சார் ஏன்னா இங்க வந்து குரு வந்து நாலு ஆறு பத்து பன்னெண்டுன்னு காமிக்குது இல்லையா இந்த பன்னெண்டை வந்து ஆறு கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் நாலு பத்து அப்படியே இருக்கிறதால இந்த குருவோட பேர்ல நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு நடப்பு புத்தியே குரு புத்தி போன புத்தி குரு புத்தி எப்போனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு வருஷம் தான் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம்னா வந்திருக்கலாம் ஒர்க் லோடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்படி சார் பதிமூணு ஃபுல்லா பொருளாதார நிலை கொஞ்சம் நல்லா உயர்ந்துச்சு இல்லையா ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தது வண்டி எதனா வாங்கியிருக்கலாம் லேண்ட் இடம் வாங்கியிருக்கலாம் ஒய்ஃப் வழியாக வந்தது ஏதோ ஒன்று ஒரு சொத்து சேர்த்துட்டீங்க அவ்வளோதான் சார் அதாவது ஒரு புத்தியில் வந்து நமக்கு நாலுன்னு வந்தால் ஒன்று சொத்து வாங்குவோம் இல்லை தேவைக்கு அதிகமாக பணம் வரும் இல்லை ஒரு பொருளை வாங்குவோம் உடம்புல வெயிட்டும் கூடும் இல்லை குரு புத்திக்கு அதுக்கு முன்னாடி இருந்ததை விட குரு புத்தியில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ரெண்டு கிலோவாவது ஏறிடுச்சு ரெண்டு மூணு கிலோவாவது ஏறி அதாவது என்னன்னா உங்க வீட்டுக்கு ஒரு பொருளை கொண்டாடும் போது உங்க வீட்டோட வெயிட் என்ன ஏறுதோ அந்த அளவு இந்த வீட்டோட வெயிட்டும் ஏறும் சார் இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிற கான்செப்ட் வீடுங்கிறது நம்ம வீடு மட்டும் இல்லை இந்த உடல் கூடுக்கும் வீடு இருக்கு அப்ப வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா உங்க கிலோ வெயிட் ஒரு கிலோ வெயிட் ஏறுவீங்க வீட்டுல இருந்து ஒரு பொருள் வெளியே அனுப்புறீங்கன்னா ஒரு கிலோ வெயிட் கம்மியாவீங்க இயற்கையா பாருங்க பணக்காரங்க வெயிட் அதிகமா இருப்பாங்களோ ஏழைகள் வெயிட் அதிகமா இருப்பாங்க பொறுமையா யோசித்து பாருங்க ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து ரகுநாதன் ஜாதகம் வர்றீங்களா சார் ஆ சொல்லுங்க சார் பிஸ்னஸ் ஓகே சார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் பாக்குறீங்க சார் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் சர்வீஸ் பேஸ்டு ஓகே சார் முதல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த பாவம்னா ஏழாவது வீடு சார் ஓகே சார் மாத சம்பளங்கிறது எந்த பாவம்னா ஆறாவது வீடு ஏழாவது வீடு வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏழாவது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்று மூணு ஏழு ஒன்பது அப்போ பிஸ்னஸ் அமைப்புங்கிறது நல்லதாக இருக்கு நிறைய வருமானம் வராது சர்வீஸ் சம்பந்தமான தொழில் தான் நல்லா இருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏழாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புள்ளதோ அவங்களுக்கு சர்வீஸ் சம்பந்தமான துறைகள் தான் நல்லா இருக்கும் ஒரு பொருளை கொடுத்து பணம் வாங்கக்கூடிய துறை நல்லா இருக்காது சர்வீஸ் சம்பந்தமான துறைகள் நல்லா இருக்கும் ஓகேங்களா சரி அதனால ஒரு வாட்டி வந்தவங்க திரும்பி திரும்பி வருவாங்க அது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் சொல்றீங்க ஆட்டோமொபைல்ங்கிறது எந்த பாவம் சார் ஆட்டோமொபைல் என்ன பண்றாங்க சார் ஆட்டோமொபைல்ல என்ன பொருள் இருக்குன்னு சொல்ற ஆட்டோமொபைல்ல இட்லி கிடைக்குமா ஆட்டோமொபைல்ல தோசை கிடைக்குமா ஆட்டோமொபைல்ல காய்கறி கிடைக்குமா ஆட்டோமொபைல்ல அரிசி கிடைக்குமா ஆட்டோமொபைல் எது வந்து நிற்கும் சார் வாகனம்னு யாரும் சொல்லவே மாட்டீங்களா சார் வாகனம்னு யாரும் சொல்ல மாட்டீங்களா சார்
ஆட்டோ விலங்குது வாகனம் தானே சார், நீங்க சாதாரண மொபைல் சொல்றீங்களா? ஒருவேளை வாகனம் சார்ந்த ஆட்டோ மொபைல் தானே? ஒரு துறையை நீங்க சொல்லும் போது உங்க கண்ணுல வந்து அப்படியே நிக்கணும், அந்த துறை சம்பந்தமான பொருள் எது? ஹோட்டல் அப்படின்னா என்ன? உணவு சொல்றேன் இல்லையா. அதே மாதிரி என்னன்னு மளிகை கடை, அது உணவு சார்ந்தது தான். ஆனா அப்படியே சாப்பிட்டா அது ஆறாவது வீடு, சமைச்சு சாப்பிட்டா அது நாலாவது பாவம். ஓகேங்களா? அந்த வகையில் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாவது பாவம் தான். நாலாவது வீடு இவருக்கு எப்படி இருக்கு? ஒன்று நாலு, இது நல்லா இருக்கு. அப்ப ஆட்டோமொபைல்ல ஜாதகர் தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நன்றாக வலுவாக உள்ளது. இந்த கொடுப்பினை நல்லா இருந்தாவே நமக்கு எந்த கவலையும் இல்லை, டிராஃபிக் ஜாமே இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு பைக்கு கூட இல்லை, 200 கிலோமீட்டர் தூங்கிக்கிட்டே ஓட்டலாம், ரோட்டில் எந்த ஒரு பெண்டும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அழகாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொடுப்பினை அப்படிங்கிறதுக்கு அதான் ஒரு கேரண்டி சார். இதுக்கப்புறம் தசா புத்தி, ஓகேங்களா? அதே மாதிரி ஆட்டோமொபைலுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். எதுக்கு காரணம்? காருக்கு காரகன் சுக்கரன், அதாவது அழகான காரு சொல்றோம் இல்லையா, அது. லாரிக்கு காரகன் வந்து சனி, சனி செவ்வாய். அதாவது கனரக வாகனம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரகன் வந்து சனி செவ்வாய். வேற என்ன, இந்த இலகு வாகனம் என்ன சார், அதாவது சொகுசு வாகனம், காரு இந்த பைக்கு இந்த மாதிரி சொகுசு வாகனம், அதாவது கனரக வாகனமா இல்லாம என்ன சார், லைட் மோட்டார் வெஹிக்கிள். அதாவது என்னன்னா, இங்கிருந்து நீங்க வந்து ஒரு திருச்சிக்கு போனோம்னா கார்ல போவீங்களா லாரியில போவீங்களா? லாரியில போனா என்ன சார், உடம்பு வலிக்கும். அது வாகனம் வந்து ஏத்துறது வேற ஒரு பொருள் தான், ஓகேங்களா? மெட்டீரியல் ஏத்துட்டு போனா மனுஷன் ஏத்திட்டு போக முடியாது, ஓகேங்களா? அது அந்த காலத்துல ஏத்திட்டு போனாங்க, இந்த காலத்துல நம்ம சொகுசாயிட்டோம்ல, ஓகேங்களா? அப்போ இது வந்து கனரக வாகனம், இது லேசான வாகனம், அதாவது கேளிக்கை வாகனம்னு எடுத்துக்க. நீங்க எப்படின்னா புரிஞ்சுக்கீங்க சார், புரிஞ்சுக்கிட்டு தான் சொகுசு வாகனம். இது கனரக வாகனம், ஓகேங்களா? இப்ப சுக்கரன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல சுக்கரன் வந்து 1, 3, 7, 9, அதாவது இந்த ஏரியாவில் மூணு பாவமும் இங்கிருந்து ஒரு பாவமும் இருக்கிறதுனால இதை இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் கூட சுக்கரன் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இல்லை, நடுத்தரமா இருக்கு. சனி 1, 10 காமிக்கிட்டால, சாரி ராகுவா, சனி வந்து 4, 6, 12 காமிக்கிறது இல்லையா, இது பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கால கூடுமான வரைக்கும் கனரக வாகனத்துக்கு கூட நீங்கள் கொண்டாந்து வைக்கலாம். கனரக வாகனம் சொல்கிறோம் இல்லையா, லாரிக்கெலாம் இது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? ஒன்லி ஃபோர் வீலர் அம்பாசிட்ருக்கு பண்ணுவீங்களா? அம்பாசிட்ரு இந்த மாதிரி மார்க்கெட் இல்லையா? சரி சரி, அதாவது லாரி இந்த மாதிரி கூட முடிஞ்சா பண்றதா பண்ணலாம், ஏன்னா சனி உங்களுக்கு நல்லா இருக்கதால அது பண்ணலாம் சார், அது பெஸ்ட், அது பண்ணலாம். அது சனியோட காரகம் தான், பழைய பொருள், பழைய பொருளை வாங்கி வைக்கிறது, அன்ஸ்கில்டு லேபரை வச்சு வேலை செய்யறது. அதாவது அன்ஸ்கில்டு லேபர்னா சனியோட காரகம், ஸ்கில்டு லேபர்னா அது குருவோட காரகம். லேபர்னா எல்லா 12 பாவத்திலும் இருக்கு, அது அன்ஸ்கில்டு லேபர்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற சேரை கொண்டு போயிட்டு கீழே வைக்க சொல்லிட்டீங்க, கீழே வைக்க சொல்லிட்டு மீண்டும் மேலே மேலே கொண்டா சொன்னீங்க, மேலே கொண்டாந்து வைக்கிறது, மீண்டும் கீழே வைக்க சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் அப்பயும் கீழே வைப்பான், ஒரு கேள்வி கேட்க மாட்டான். இதே ஸ்கில்டு லேபர்னா கொண்டு போய் வைக்கும் போது வச்சுட்டு மேலே இருந்து கொண்டானா, என்ன சார் சொன்னீங்க, இல்லை மேலே கொண்டாட சொன்னேன், அப்படியா சரி மேலே கொண்டாந்து வச்சு, மீண்டும் கீழே கொண்டு போய், ஏன் சார் கீழே கொண்டு போய் வை, ஏன்னு கேட்குறேன் சொல்லுங்க பதில், கீழே கொண்டு போனல மேலே வர சொன்னீங்கல்ல, ஏன் என்னாச்சு நைட்டு சரியா தூங்கலையான்னு கேட்பான், இல்லப்பா கீழே கொண்டு போய் வைப்பானா, ஏன் காரணத்தை சொல்லுங்க, இல்ல உனக்கு வேலை இல்லை அதனால உனக்கு வேலை தரேன், அப்ப நீ ஆச்சு வேலையாச்சு போடா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இருக்காரு சார் ஸ்கில்டு லேபரை நீங்க வந்து வேலை வாங்கறது கஷ்டம், அவனோட அறிவு மட்டும்தான் நம்ம யூஸ் வாங்கிக்கணும், அவன் உடல் உழைப்பு வாங்கக்கூடாது. அறிவுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக கிரகங்களுக்கு வந்துடும், உடல் உழைப்புங்கிறது அசுப கிரகத்துக்கு போயிடும். அப்ப சனிங்கிறது இவருக்கு நல்லா இருக்கு, அதனால ஸ்கில்டு லேபரை விட அன்ஸ்கில்டு லேபரை வச்சுக்கன்னா நல்லது.
ஸ்கில்டு லேபர் புதன் சனியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அது 6-12 காமிக்கிறது வரவு செலவு அங்கே சமம். அது பண்ணலாம் சார். ஓகேவா? இப்போ நடப்பு தசையை பார்ப்போம். நடப்பு தசை என்ன? சனி தசை நல்லாவே இருக்கான் ஆக்சுவலா. சனி தசை என்ன காமிக்குது சார்? 4-6-12 காமிக்குது சார் சனி தசையில. இந்த சனி தசை அகம் சார்ந்த தசையா புறம் சார்ந்த தசையா சார்? புறம் சார்ந்த தசை. இந்த தசையில பாத்தீங்கன்னா இந்த தசைக்கு முன்னாடி இருந்ததை விட தசை ஆரம்பிச்ச பிறகு ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருப்பாரு. எப்பவுமே தசையில 4 வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் சார். அதே மாதிரி இந்த தசை ஆரம்பிச்ச உடனே 2 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம், இல்ல 2 கார் வாங்கியிருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி என்ன வாங்கியிருக்கீங்களா சார்? கார் வாங்க, 2 இருக்கா? பைக்கு காரு அது மாதிரி 2 வாகனம். ஏன்னா ஒரு வாகனங்கிறது 6வது வீடு, 4-6னா 2 வாகனம் அர்த்தம். இப்போ தசை ஆரம்பிச்சோடனே சனி தசை சனி புத்திலேயே, அதாவது 2008 2011 பொருளாதார நிலை நல்லா உயர்ந்திருக்கும், கடனும் வந்திருக்கும் சார். ஏன் கடனை வருதுன்னா இப்போ என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்லிட்டு கடன் வரும்னு சொல்லிட்டீங்க. இந்த 12 வராம இருந்தா கடன் வராம போயிருக்கும். இந்த 12 வரும்போது இங்க ஒரு சேதாரம் இருக்குன்னு காமிக்குது, அப்ப கடனும் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சனி புத்தியில பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஹெல்த்ல கொஞ்சம் டவுன் ஆகும், யூரினல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அப்பப்போ வரும். இந்த சனிங்கிறது கழிவு பொருளுக்கு காரணம், சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் லைட்டா தலை தூக்க ஆரம்பிக்கும். இந்த தசையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல கொடி கட்டி பறக்கலாம். ஏன் சார்? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4வது பாவம், தசை வந்து 4-6-12 காமிக்கிறதால மல்டிபிள் எஃபெக்ட்ஸ், அதாவது 2 பிரான்ச் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். 2 பிரான்ச் இருக்கா சார் உங்களுக்கு? 3 பிரான்ச் இருக்கா? ஏன் சார் சொன்னா 12 வருது இல்லையா? இந்த 12ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இல்லையா, அப்ப என்ன ஆகுதுன்னா அது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும். இதை நீங்க இந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்கா சொல்றதா இல்லையா சார்? இதுல வந்து எங்கன்னா வந்து அதாவது என்ன சொல்றது, யூகம் அதெல்லாம் இல்லை. இந்த பாவக்காரங்க தான், 12னா 2வது தொழில், 4னா ஒரு கடை, 6னா இன்னொரு கடை அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல. இங்கே 4வது பாவம் 6வது பாவம் வரும்போது அந்த மல்டிபிள் இது ரெட்டைப்படையில் வருது. ஏன்னா அவர் துறைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒண்ணு இல்லை, ஒருத்தர் என்ன வேலை செய்யறாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தெரிஞ்சாவே அழகா அந்த ஜாதகத்தில் எடுத்து போயிட்டே இருக்கலாம் சார். அந்த அழகா தெரியும் நமக்கு. அப்ப இந்த தசையை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரமாதமா இருப்பார். அப்ப ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல பிரமாதமா இருக்கும், கிளைண்ட் கிட்ட நல்லா பழகுவார். நிறைய கிளைண்டோட கல்யாணத்துக்கு நீங்க போவீங்க கரெக்டா? என்னங்க சார்? அப்படியா? சரிங்க சார். என்னங்க சார்? நான் 3வது பாவம் 4-6 போட்டோகிராஃபும் பண்ணுவீங்க, அதே மாதிரி நிறைய கிளைண்ட் கிட்ட நல்லா பழகுவீங்க. அதாவது கிளைண்ட் கிட்ட வெறும் பணத்தை மட்டும் இது பண்ணாம கிளைண்ட் கிட்ட நல்லா படிவீங்க. உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துல அதே மாதிரி தான், 7வது வீடு இதே மாதிரி தான் இருக்கும். நீ பாருங்க புதன் 1-3-7 புதன், இது வாரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காவது அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு நான் ஒர்க் பண்ணும் போது கூட என்னுடைய கிளைண்ட் கிட்ட கல்யாணம்னா கொடுப்பாங்க, நேராக போயிடும். அவரும் அதிசயமா இருக்குதாங்க சார் நீங்க வந்துட்டீங்க, இதுதான் சார் பத்திரிக்கை கொடுத்தீங்க அப்படிங்கிற. இல்லை சும்மா கொடுத்தா வந்துட்டீங்களே நீங்க, பரவாயில்ல சார் அப்படிங்களா. எதுக்குன்னா அந்த 7வது வீடு 1-3-7-9 யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அவங்க மற்றவர்களை அரவணைத்து போவாங்க. அதாவது நீண்ட கால கிளைண்ட் இருப்பாங்க, ரொம்ப காலமா, அதாவது 10 வருஷமா 15 வருஷமா ஒரே ஆளுகிட்ட நம்ம கிட்ட பழகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை 7வது வீடு வந்து யாரா இருக்கலாம், 6-12 தொடர்பு கொள்கிறதோ, ஒரு வாட்டி வந்தவங்க அடுத்த வாட்டி கொஞ்சம் சலிச்சுக்குவாங்க, ஒரு 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 இது இருக்கும், ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு உணர்வு இருக்காது, அந்த பழக்க வழக்கத்தில் ஒரு உயிர் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து நடக்கிற கேது புத்தி. இந்த கேது புத்தி 6-12 கேதுல வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் சார் இருக்கும். கேது புத்தி 6-12 காமிக்குது இல்லையா, இந்த கேது புத்தி முழுக்க பொருளாதார நிலை ஒரு ஆவரேஜ் தான், வரவு செலவு சமமா இருக்கும். ஒன்னும் எழுதிங்க, 6-12 என்பது வரவு செலவு சமம் சார். 6-12னா வரவு செலவு சமம், கடன் வாங்கி கடன் அடைத்தல், இந்த மாதிரி விஷயத்த சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சுக்கர புத்தி. சுக்கர புத்தி நல்லா இருக்கும், ஆனா நிறைய பணம் சேராது. சுக்கர புத்தியில ஒரு பொருளை விற்கிற மாதிரி கூட வரலாம். 6-12 கடன் வாங்கி கடன் அடைத்தல் சார். சுக்கர புத்தியில நல்ல பழக்க வழக்கங்களா வரும், நிறைய மக்கள் தொடர்பு வரும், ஆனா பொருள் வந்து நிறைய சேராது.
கடன் என்ன வாங்கிருந்தா அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க. சுக்கிர புத்தியில எல்லா கடனும் அடைச்சிருவீங்க. சூரிய புத்தி ஓரளவுக்கு பொருளாதாரத்தை தரும். சந்திர புத்தி அதுவும் அதே மாதிரிதான். செவ்வாய் புத்தி வரும்போது நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். லாக்ஸா பண்ணிட்டு இருக்கலாம், தொழில பண்ணிட்டு இருக்கலாம், நஷ்டம் எதுவும் வராது. ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி, இந்த ஜாதகத்துல பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம்னா எந்தெந்த கிரகத்தை சொல்லலாம் சார்? நம்ம பணத்தை தரக்கூடிய கிரகம் எது எது சார்? செவ்வாய், குருவா சார்? குருவில் கொஞ்சம் செய்கூலி சேதாரம் கொஞ்சம் விட்டுருங்க. அதாவது செவ்வாய், சனி, இந்த கிரகம்லாம் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம். நீங்க வீட்டில் போயிட்டு இந்த நாலு கிரகத்தோட புத்தியை வச்சுக்கிட்டு உங்க பேங்க் பாஸ்புக் வச்சுட்டு பாருங்க. இந்த நாலு புத்தியோட வரும்போது நீங்க பேங்க்ல பணம் போட்டிருப்பீங்க. ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க்ல பணம் போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பண்ணலாம் சார், ஸ்லோவா பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய தசை வந்து புதன் தசை. புதன் தசை நல்ல பிரமாதமா இருக்கும். ஆனால் தொலைநோக்கு பார்வையோட பண்ணலாம். நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து சார், அடுத்து யார் ஜாதகம் சார்? அகிலா. இது யாரு சார் ஆக்சுவலா? ஓ சரி. கேரக்டர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற கேரக்டரா இருக்கு சார். லவ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிகம். ஏன்னா ஐந்து லக்னம் பாவம் அஞ்சு ஒன்பது காமிக்கு இல்லையா? அஞ்சு ஒன்பது பாவத்தால கொஞ்சம் லவ் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறதுக்கு லக்ன பாவம் அஞ்சு ஒன்பது, அஞ்சாவது பாவம் அஞ்சு ஒன்பது காமிக்கு இல்லையா? டீப்பா பார்த்தா என்ன, அதாவது ராகுவா இருக்கிறதால கொஞ்சம் முறையற்ற இதோட இருக்கலாம். அஞ்சாவது விட்டு சப்பாடு லக்ன சப்பாடு ராகுவா இருக்கு இல்லையா? அது எட்டு பன்னெண்டுங்கிறதால ஓடி போதல் இந்த மாதிரி அமைப்பு கூட இருக்கலாம். ஒரு பிள்ளை நடக்கிற தசை பத்தி, சுக்கர புதுசை, சுக்கரன் வந்து நாலு ஆறு நடக்கிற தசையை பாருங்க. சுக்கர தசை, சுக்கர தசை என்ன காமிக்குதுன்னா நாலு எட்டு எட்டு இந்த மாதிரி வந்தாவே அதுல நிறைய சங்கடங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள்லாம் நிறைய இருக்கு சார். ஏன்னா இந்த பெண்ணோட வயசுன்னு பார்க்கும்போது 23 வயசு, லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ ஏன்னா அஞ்சாவது வீடு நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற தசை வீக்கா இருக்கு. அஞ்சாவது வீடுங்கிறது விதியை சொல்றது, நடக்கிற தசைங்கிறது இப்ப நடக்கிறத சொல்றது. விதிங்கிறது நல்லா இருந்தாலும் நடக்கிற தசையில நாலு ஆறு எட்டுன்னு தொடர்பு கொள்றதுனால ரெண்டு பேரும் மூணு பேரும் லவ் பண்ணி மூணுமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் பாதிக்கு வந்திருக்கும். கற்பு சார்ந்த வகையில், கற்பு சார்ந்த வகையில். ஆமா, பெண்களை பார்க்கும்போது அதான் லவ்ங்கிறதும் அதுவும் ஒண்ணுதான். ரெண்டு மூணு பேரும் லவ் பண்ணா என்ன அர்த்தம்? என்ன சொன்ன முதல், அதாவது அதான் சார், என்ன அப்படின்னா சார், லக்ன பாவம் அஞ்சு ஒன்பது அப்படின்னு வந்தாவே ராகுன்னு வந்தாவே சார், ஆக்சுவலா ராகுன்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா முறையற்ற காமம்னு பேர் சார் ராகு. இதுல என்னன்னா சுக்கர புத்தி வந்த உடனே எல்லாமே எல்லாமே காலியா இருக்கு சார். பேர் எல்லாம் சுக்கர தசை வந்த உடனே தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கேது தசை வரைக்கும் அப்படியே இதுவா இருக்கும். சுக்கர தசை எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2011 இருந்து, 2011 ஒரு பேட் பீரியட் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவமானப்படுற மாதிரி. அதாவது நாலாவது வீட்டுக்கு கற்புன்னு சொல்லுவோம் சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஐந்தாவது வீட்டுக்கு காதல்னு பேரு. காதல் மட்டும் ஐந்தாவது வீடு இல்லை, சலனம் அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு தான். என்ன வித்தியாசம் தெரியுமா காதலுக்கு காமத்துக்கும்? எவ்வளவு கேப் இருக்கு தெரியுங்களா? இதுதான் கேப். இது அயிஷ்டத்தை உள்ள போயிடலாம். இதுதான் காதலுக்கும் காமத்துக்கும் கேப் தான். காதல் என்பது எதை நோக்கி இருக்கு? இதை நோக்கி தான் இருக்கும். நம்ம தெய்வீகமானது அதுதான் சொல்றதுதான், அது வேற. இந்த ராகுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா
இந்த ராகு வந்து எதிர்மறையான கிரகமாக இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பு வாய்ப்பு அதிகம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புத்தி இந்த தசை வந்து 4, 6, 4, 6, 8, 10 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீடு முதல் காதல் ஏழாவது வீடு ரெண்டாவது காதல் ஒன்பதாவது வீடு மூணாவது காதல் பதினாறாவது வீடு நாலாவது காதல் இது எல்லாமே புரிஞ்சு போயிடும் எல்லாமே அசிங்கப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த நடப்பு தசை வந்து சுக்கர தசையா இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி உடல் ரீதியாகவும் ஒரு உபாதைகள் வந்துட்டு இருக்கும் உடல் ரீதியாகவும் உடல் கொஞ்சம் பெருத்து போயிருக்கலாம் உடல் பாடி கொஞ்சம் இதுவா இருக்கலாம் எல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏன்னா அந்த 4, 6, 8ங்கிறது மல்டிபிள் டிசீஸை குறிக்கக்கூடிய சார் கல்யாணம் வந்துட்டு இருக்கும் சார் ஏன்னா இந்த நடப்பு காலகட்டத்தில் திருமண யோகங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு அதாவது நடக்கிற தசை வந்து சந்திர சுக்கர தசை சுக்கர புத்தி கேது புத்தியிலா வந்திருக்கலாம் பட் அது பிரிவினையை உண்டாக்கிட்டு இருக்கும் ஒரு நிமிஷம் நடக்கிற புத்தி வந்து அதாவது 2012 அது 13லயே ஆயிருக்கலாம் 2013 ஸ்டார்டிங்ல ஆயிருக்கலாம் அது பிரிவினை கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது என்ன சார் திருமணத்தின் போது யாருக்கும் சார் இந்த 4, 6, 8, 12 வரவே கூடாது சார் திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய பாவம் 6, 8, 12 இருந்தாலும் கூட இந்த 4 வரும்போது 6 பலப்பட்டுருது 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது இங்க இருக்கா பாருங்க இல்ல ஓகேங்களா அதனால இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும் இதுல நடக்கிற சூரிய புத்தியும் பிரச்சனை தான் சந்திர புத்தியும் பிரச்சனை தான் செவ்வாய் புத்தியில ஒன்னா ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும் ஆனா இந்த சுக்கர தசை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் நிறைய மன உளைச்சல்கள் அது எப்போதுமே சார் இந்த 6 கூட 8 வந்தாலே மனவாய்க்கு கடுமையான பிரச்சனை சார் மனவாய்க்கையை கெடுக்கக்கூடிய பாவனை இருக்கத்துல மோசமான பாவனை 6, 8 தான் உதாரணத்துக்கு நீங்க பாருங்க திருமணம் தாம்பத்திய புக்கு வச்சிருக்கீங்களா வச்சிருப்பீங்க பாருங்க அதுல ஏழாவது விட 4, 8 என்ன சொல்லியிருப்பேன்னா கற்பு சார்ந்த வகையில பிரச்சனை எழுதிருப்பேன் புக்ல திருமணம் தாம்பத்திய புக்கு யாரா வச்சிருக்கீங்களா எடுங்களேன் அதுல ஏழாவது விட 4, 8 தொடர்பு கொண்டா கற்பு சார்ந்த வகையில பிரச்சனை அப்படின்னு எழுதிருப்பேன் இங்க இருக்கு பாருங்க ஏழாவது வீடு நாலு எட்டு என்ன எழுதிருக்க சார் படிங்க சார் அப்படியே அதுக்கப்புறம் சார் சும்மா இதுக்கு மேல வளர்த்து தங்கிட்டு இருந்த ஒரு இதுல சின்ன வயசுல ஒரு 19-20 வயசுல அது சும்மா வெளியே எதுக்கு வெளியே உட்காரன்னு கேட்டார் ஏன் சார் என்ன சும்மா வெளியே உட்காந்துட்டே இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன சார் நான் சும்மா உட்காந்தா என்ன இதுல நீங்க ஒய்ஃப் வரும்போது தான் வரீங்க ஒய்ஃப் போயிட்டு உள்ள போயிட்டீங்களே அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் தான் சொல்றாங்க ஒய்ஃப் இல்ல சார் நீங்க அவர் அப்படிதான் சார் எங்க ஹஸ்பண்ட் அப்படின்னாரு இந்த 4, 8 போது என்னன்னா மனைவியோட உடல் அழகுல எப்பவுமே ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கு அதன் ரீதியா ஒரு குறை சொல்றது அதான் கற்பு சார்ந்தது அதுக்கப்புறம் 6, 8 என்ன எழுதிருப்பு பாருங்க சார் 6, 8 ஜாதகத்தின் மாணவர் திருமண வாழ்க்கை பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே போகும் ஜாதகத்தின்
இரண்டாவது திருமணம் செய்ய முடியாது. நிறைய போராட்டமா தான் இருக்குது. 4, 6, 8 நிறைய சங்கடங்களை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 7வது வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. லக்ன பாவம் நல்லா இருக்கு, ஆனா 7வது வீடு வீக் ஆயிடுச்சு. களத்திரக்காரங்க செவ்வாய் நல்லா இருக்கு, ஆனா தசை வீக்கா போயிட்டதால இந்த தசை ஃபுல்லா இந்த பிரச்சனை தான் இருக்கு. செவ்வாய் புத்தி வரும்போது தான் நிறைவடையும் சார். ஏன்னா தசையை புரியுதா சார், சுக்கர தசைக்கு எப்படி பலன் எடுக்குதுன்னு தெரியுதா? சுக்கர தசை வந்து 4, 8, 6, 10 போது என்ன ஆகுதுன்னா இந்த தசை வந்து மன வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா? இதே 8 இல்லாம இருந்துச்சுன்னா மன வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா பாருங்க சார், இந்த 8 வராம இருந்தா மன வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. இந்த 8 வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிப்பாங்க போயிட்டு, எதனா ஒரு வகையில சிக்கிக்கிட்டு, குறிப்பா 4, 8, 4, 6, 8 உங்களுக்கு இந்த மல்டிபிள் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியருங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க இல்லையா சார், நான் இந்த பொண்ணை லவ் பண்ண அதுவும் ஃபெயிலியரா போச்சு, அந்த பொண்ணை லவ் பண்ண அதுவும் ஃபெயிலியரா போச்சு அப்படின்னு புலம்புவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியான அமைப்பு தான் செவ்வாய் புத்தி வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. ஆனா லைஃப் அதாவது இந்த லக்ன பாவமும் 5வது வீடும் இந்த 5, 9 வரும்போது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. ராகுங்கிறது தான் எதிர்மறையான இது. ஓகேங்களா, ஓகே சார். ஃபியூச்சர் லைஃப் வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு சார் காலத்தில். இப்போ அவங்க இந்த ஃபீலிங்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும். இப்போ அவங்களுக்கு எப்போ ஒருத்தருக்கு இந்த தசையில் வந்து 4, 8 வருதோ அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மியாயிடும், ஃபீலிங்ஸ்லாம் கம்மியாயிடும். அதை 4வது வீட்டுக்கு மெச்சூரிட்டின்னு பேர். மெச்சூரிட்டின்னா என்ன சார் ஆக்சுவலா? என்ன சார்? முதிர்ச்சி அப்படி சொல்லுவோம் சார், முதிர்ச்சி. 5வது வீட்டுக்கு என்ன சொல்லலாம்? குழந்தைத்தனம் சொல்லுவோம், விளையாட்டுத்தனம் சொல்லுவோம். ஒருத்தருக்கு தசையில 1, 5, 9 சொல்லிட்டு 60 வயசுல வந்தாலும் கூட அவங்க சும்மா காமெடியே பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணம், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு எல்லா பாவம் 5, 9 தான். அவர் நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் என்ன சார், சார் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் நமக்கு வந்துச்சு சார், வித்தியாசமான ஒரு நடந்தது சார், என்ன சார் இந்த வயசுல இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், எனக்கு ஃப்ரீயாவே கிடைச்சது சார்னுவாரு. இந்தாங்க சார், நீங்க இதுக்கு காரணத்தை சொல்லாம நீங்க படக்கூடாது சார். இப்ப ஜாதகத்துல தான் நிறைய 5, 9 இருக்கு சொல்லுங்க. இது இல்லாம வந்து மீட்டிங்ல அப்படியே சொல்லுவாரு, 60 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, போன வாரம் எனக்கு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தாங்க, இந்த மாதிரி ஆச்சு, 73 வயசுல இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லுவாரு. எல்லாரும் விழுந்து வந்து சிரிப்பாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா கலகலப்பா, இந்த 5, 9 அவருக்கு தெரியுமா? நான் சொன்னேன், சார் உங்களுக்கு வயசு 73 வயசு ஆகுது, நீங்க ரொம்ப ஜாலியெல்லாம் பேசுறீங்க, குறைச்சிங்க சார். நான் இல்ல சார், எல்லாரும் விரும்பி கேக்குறாங்களே என்ன, அவர் பேச மாட்டாருன்னு ஒரு கூட்டமா இருக்கு எங்க இதுல. அவர் ஒன் டைம் லேட்டா வந்துட்டாரு, சார் வரலையா, சார் வரலையான்னு வந்துட்டே இருக்காரு. வந்தவொடனே அவர் பேச விட சொல்லுங்க அப்படின்னு அவர் பேசின எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு குரூப், புதிய மாணவர்களும் அவர் பேசணும்னு விரும்புவாங்க, பழைய மாணவர்கள் சார் அவர் பேசினா எப்ப பார்த்தாலும் இதுவாதான் பேசிருப்பாருன்ட்டு. எதுக்குன்னா இந்த 5, 9 விளையாட்டு தனத்தையும் இதுவும் சொல்லக்கூடியது, 4வது இடங்கிறது மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடியது. ஆனால்தான் வயது ஆக ஆக, அதாவது இயற்கை என்பது போக 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 மனுஷனுக்கு வயசா வயசா அது மெச்சூரிட்டி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இவங்களுக்கு தசையில 4 வந்துட்டதால இப்போ கொஞ்சம் லைட்டா அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய இது வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலா, அது அது வந்து லைஃப் வந்து இப்போ குறைக்கும். பட் இருந்தாலும் செவ்வாய் புத்தி வந்த உடனே கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா செவ்வாய் புத்திக்கு அப்புறம் ராகு புத்தி வருது, ராகு புத்திக்கு அப்புறம் குரு புத்தி வருது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒற்றப்படியா இருக்கிறத தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து என்ன சார்? ராஜன். ராஜன், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.